பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் புளியம்பொக்கனை சந்தையில் அமைந்துள்ள பாலத்தின் புனரமைப்பு பணிகள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இதனால் ஆபத்துக்கு மத்தியில் தற்காலிக பாலத்திலேயே கணக்கெடுப்பு வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்ட புனரமைப்பு பணிகள் கோவிட் தொற்று காரணமாக இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். பாலத்தினை புனரமைப்பதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நாளாந்தம் வந்து நாங்கள் தொழில் நிமித்தம் 10 வருஷத்துக்கு மேலாக வந்து கிளிநொச்சிக்கு டெய்லி போய் வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 5 வருஷத்துக்கு மேலாக வந்து இந்த பாலம் வந்து இப்படியே புனரமைப்பு என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே கிடக்குது. பல அரசியல் தலைவர்களும் இந்த பாதையூடாக சென்று வருகின்ற பொழுதும் அவர்களும் இந்த பாதையை கண்காணிப்பது மிக குறைவாக இருக்கின்றமையே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றமை. பாதை இல்லாத நாங்கள் படுற பாடுதல் இந்த மழை காலம் வந்தாலும் துப்புரை ரெண்டு வாகனம் வந்தாலும் விலத்தில்லாது நாங்கள் சைக்கிள் வழியாக அதை ஓடுத்திடுறது. இந்த பாலத்தை எங்களுக்கு விளக்கு செய்து வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சனம் இவ்வளவு அதை போய் வர்றது ரெண்டு வாகனம் போயிடாது நாங்கள் சைக்கிளில் வர்றோம் அதுவும் பயமாக இருக்குது. இந்த பாதை காலம் காலமாக செய்யாமல் இருக்குது இந்த இதை புனரமைச்சு தர மாதிரியாக கேட்டுக்கொள்கிறேன்.